ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இயல் 3ல் விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.3ல் 9ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். 9ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வினாடி வினா போட்டியில், உங்களுக்கு கிளாஸ்ல எல்லாம் வைப்பாங்க இல்லையா வினாடி வினா போட்டி, ஒரு க்வெஸ்சன் உங்கள் டீச்சர் கேட்பாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ரெண்டு குரூப்பாக பிரித்து, மூணு குரூப்பாக பிரித்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அப்படி ஓரலாக க்வெஸ்சன் கேட்கும் பொழுது எந்த குழு வந்து அதிக மதிப்பெண் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினாடி வினா போட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா ரெண்டு பேரும் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம், அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்க சரியா, சிலது தப்பாக சொல்லலாம், சிலது சரியாக சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கார்முகிலனும் கவிதாவும் சொன்ன சரியான ஆன்சருடைய விகிதம் 10:11 கொடுத்துருக்காங்க. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? இவ 10 க்வெஸ்சனுக்கு கார்முகிலன் ஆன்சர் பண்ணியிருக்கான், கவிதா 11 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கா, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கா. விகிதம் 11 சொல்கிறது 11 க்வெஸ்சன் கிடையாது, ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ண அந்த க்வெஸ்சனுடைய விகிதம் அது 10:11. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக எடுத்த புள்ளிகள் வந்து 84 அப்படின்னா, கவிதாவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ செம்ம பார்க்கலாமா? மொத்த புள்ளிகள் எவ்வளவு? 84 புள்ளிகள் எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இவங்க ரெண்டு பேரும் எடுத்த அந்த சரியான விடைகளினுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 10:11. விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 10:11. அதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10+11=21 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 21 பங்கு, மொத்த பங்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தது 21 பங்கு. 21 பங்குக்கு எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்காங்க? 84 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. அப்போனா கவிதாவுக்கு மட்டும் கேட்குறாங்க, கவிதா பெற்ற புள்ளிகள் எவ்வளவுன்னு. கவிதா எவ்வளவு புள்ளி எடுக்கிறா? 11 பங்கு கவிதாவுடைய பங்கு. கார்முகிலன் பங்கு 10 பங்கு. கார்முகிலன் பங்கு 10 பங்கு, கவிதாவுடைய பங்கு 11 பங்கு. இந்த 10+11 சேர்ந்தால் 21 பங்கு இருக்குது. இந்த 21 பங்குக்கு தான் எத்தனை புள்ளிகள் கொடுத்துருக்காங்க? 84 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கவிதா எடுக்கிற அந்த 11 பங்குக்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கவிதா பெற்ற புள்ளிகள் மொத்த பங்கு 21 பங்கு. 21 பங்குக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் 84. அப்போ கவிதா உடைய பங்கு இதில் என்ன இருக்குது? 11 இருக்குது. அது மட்டும் பார்க்கணும். 21 இந்த 84 எந்த வாய்ப்பாடால் போகும் அப்படின்னு நல்லா யோசிக்கலாம். 3 வாய்ப்பாடு அடிங்க. 7 3 21 23 6 8 3 24. திரும்ப இதேதான் 7 வாய்ப்பாடில் அடிச்சிடலாம். 4 7 28. அப்போ 4×11 44 புள்ளிகள். அப்போ கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? 44 புள்ளிகள். அப்போ மொத்தம் 84 புள்ளியில் கவிதா வந்து 44 பாயிண்ட் எடுத்துடுறா. அப்போ மிச்சம் இருக்க 40 பாயிண்ட்டு கார்முகிலன் வாங்கிடுவான். இதுதான் நம்ம ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், கார்முகிலன் 40, கவிதா 41. ரெண்டையும் சேர்க்கையில் 84. இந்த ரெண்டுக்கு விகிதம் எடுத்தீங்கன்னா அழகாக 10:11 வந்துடும். அப்போ நம்ம கணக்கை ரீசெக்கும் பண்ணிக்கிறணும், நம்ம செஞ்சது சரியா. மொத்தம் இவன் வந்து எடுத்தது 10, இவனுடைய பங்கு 11. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் 21 பங்கு. 21 பங்குக்கு 84 புள்ளிகள்னால் 11 பங்குக்கு எவ்வளவு? இப்போ 44 புள்ளிகள். அப்போ கவிதா பெற்ற புள்ளிகள் 44. ஓகேவா? முதல்ல ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோ தனித்தனி. இது கார்முகிலன், இது கவிதா. கார்முகிலன் கவிதா இதையே ஆட் பண்ணோம்னா மொத்தம் கிடச்சிடும். அப்போ இப்போ நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், உங்கள் வீட்டில் ஒரு 20 மாம்பழம் இருக்குது. அப்போ 20 மாம்பழத்தை 4 பேருக்கு பங்கு வைக்கணும்னா எப்படி பங்கு வைப்பாங்கன்னா, அது என்ன விகிதத்தில் பங்கு வைக்கிறாங்க? இப்போ ரெண்டு பேர், நீயும் அக்காவும் தங்கச்சியும் மட்டும் ரெண்டு பேர் இருக்கீங்க. ரெண்டு பேருக்கு உங்கள் அம்மா கையில் வந்து ஒரு 25 ரூபாய் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 12 பங்கு, இன்னொரு ஆளுக்கு 13 பங்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, பத்தாம் 12 13 சேர்த்தா தான் 25 வரும் மொத்தம். அதே போல் பங்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பங்குன்னு முதல்ல பார்த்துக்கிறணும். மொத்தம் எத்தனை பங்குன்னு பார்க்குறோம். மொத்தம் 21 பங்கு. அந்த 21 பங்குக்கான புள்ளிகள் 84 புள்ளிகள்.
அப்போ மொத்தம் கவிதாவுக்கு மட்டும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க, செஞ்சுருக்கோம். புரியுதா?